நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் இரண்டாவது அலை வேகம் எடுத்துள்ளது. அதை கருத்தில் கொண்டு நெல்லை மாநகராட்சி டவுன் மண்டலத்தில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் உத்தரவுப்படியும் சுகாதார அதிகாரி மாநகர் நல மருத்துவர் டாக்டர் சரோஜா ஆலோசனை பேரிலும் டவுன் மண்டல உதவி ஆணையாளர் நாராயணன் மற்றும் சுகாதார அலுவலர் முருகேசன் அறிவுறுத்தலின்படியும் ஆய்வாளர் முருகன் தலைமையில் நெல்லை டவுனில் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இதில் அப்பகுதி மக்கள் பலர் பயனடைந்தனர். சுகாதார மேற்பார்வையாளர்கள் இசக்கி சுந்தரம், மணி, அனிமேட்டர் கோவிந்தம்மாள், டிபிசி பணியாளர்கள் மற்றும் திமுக டவுன் வட்ட பிரதிநிதி தமிழ்முருகன், திமுக பிரதிநிதிகள் பி ஆறுமுகம், பிச்சையா ஆகியோர் இப்பணியினை மேற்கொண்டனர். தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டு சீட்டு அடியோடு ஒழிக்கணும் என்று ஒரே மூச்சிருக்க வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு அதிகாரியும் கட்சி தொண்டர்களும் ஒத்துழைப்பு தருகிறார்கள். நாட்டு மக்களுக்கு இந்த சீட்டே வரக்கூடாது என்பது அவர் ஒரே முடிவில் இருக்கிறார்கள். அவருக்கு ஒத்துழைப்போதான் நாங்கள் எல்லாரும் கட்சி தொண்டர் நிற்போம். தமிழ்முருகன் 51வது வார்டு ஆறுமுக வார்டு 44 பிச்சையா 44வது வார்டு பிச்சையா 51, 52, 53 வார்டு கழகத் தோழர்களும் நம்ம அதிகாரியாக முருகன் அவர்களும் எஸ்ஐடி அவர்களும் சீரும் சிறப்போட இந்த பணியாற்றி வருகிறார். நைட்டு முதலும் பணியாற்றி வருகிறார். உண்மைச் செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.